வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஏடிடபிள்யூ அகாடமி. இந்த வீடியோ மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக சார் எங்களுக்கு 6th to 12th தமிழ் புக்கை லைன் பை லைனா வரிக்கு வரி கேள்வி எடுத்து முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. எனவே தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், அதில் EL1 தமிழ் தேன் அப்படிங்கிற யூனிட்டு. அந்த யூனிட்ல ஒரு 5 பாடங்கள் இருக்கு. இந்த 5 பாடங்களில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் லைன் பை லைனா கேள்விகள் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறேன். நண்பர்களே, இந்த 6th to 12th தமிழை நான் லைன் பை லைனா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அது எதை பொறுத்தது? இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்தது. இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குது, அதை பொறுத்து தான் தமிழ் நாம் கண்டினியூ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிஜமாகவே வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைன் பை லைனாக 6th to 12th நம்ம முடிச்சு கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஷின்ஸ்க்காக செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கேள்விகள், ஆல் பாசிபிள் கேள்விகள் 4 ஆப்ஷனோட உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா எந்த ஃபீஸும் தேவையில்லை. இது எல்லாமே பப்ளிக் மோடில் வரப்போகுது. EL1 தமிழ் தேன் பாடம் 1 இன்பத்தமிழ் முதல் கேள்வி. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல நம் செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்கின்றவர் யார்? அவர் யாரு அப்படின்னா அவர் பாரதிதாசன் அவர்கள். நண்பர்களே, இந்த செய்யுள் ரொம்ப பெருசு. அந்த செய்யுள்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். பாருங்களேன், அடுத்தது பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன். இந்த செய்யுள் பெருசுங்கிறதுனால அதுலேருந்து எந்த அடிகளை வேணால் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சந்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த சந்தத்தில் எந்த பாடல் வந்தாலும் அது தமிழை போற்றி புகழ்ந்துச்சுன்னா அது பாரதிதாசன் தான். புரிஞ்சுதுங்களா? அந்த சந்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். புரியுதா? இந்த சந்தத்தில் வந்ததுன்னா அது பாரதிதாசன். அப்புறம் ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான சொற்களின் பொருள் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? நிருமித்த என்றால் உருவாக்கிய என்று பொருள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆப்ஷன் சி, சுப்புரத்தினம். சுப்பையா என்று அழைக்கப்படுபவர் யார்? சுப்பையா யாருடைய பெயர்? சுப்பையா பாரதியாரின் பெயர். யாரு? பாரதியாரின் பெயர். ராஜகோபாலன் யாருடைய இயற்பெயர்? ராஜகோபாலன் சுரதாவின் இயற்பெயர். யாரு? சுரதா என்பவரின். சுப்புரத்தின தாசன், அதுதான் சுரதா. சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம் தான் சுரதா. ஸோ ராஜகோபாலன் என்பது அவருடைய பெயர். இது மாதிரி கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சார், எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, கேள்வி பதில் அது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? 4வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பாரதிதாசனார் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது எது? பாரதிதாசனார் பாடியுள்ள கருத்துக்களில் சேராது எது? நண்பர்களே, பாரதிதாசனார் ஒரு பகுத்தறிவுவாதி. அவர் பெண் கல்வியை பற்றி பாடியிருக்கிறார், கைம்பெண் மறுமணத்தை பற்றி பாடியிருக்கிறார், பொது உடைமை கம்யூனிசம் பற்றி பாடியிருக்கிறாரு, பகுத்தறிவு பற்றி பாடியிருக்காரு. அவர் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது இறை வழிபாடு. நண்பர்களே, இந்த மாதிரி கேள்விகள் எது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் சரின்னு தெரிஞ்சுக்கணும். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு பற்றிலாம் பாரதிதாசன் பாடியிருக்கார். பாரதிதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். இப்போ மற்ற ஆப்ஷனில் உள்ளவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஓமை கவி யாரு? ஓமை கவி சுரதா, சுப்புரத்தின தாசன், ராஜகோபாலன் அவருடைய இயற்பெயர். தேசிய கவி யாரு? தேசிய கவி பாரதியார். யாரு? பாரதியார். காந்திய கவிஞர் யாரு? காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அவர் பேர் ராமலிங்கம் பிள்ளைன்னு புத்தகத்தில் இருக்கும், ராமலிங்கனார். ஓகேவா? ராமலிங்கனார். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான. சன்மார்க்க கவி யாரு? சன்மார்க்க கவி வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார். அப்புறம் சிந்துக்கு தந்தை யாரு? சிந்துக்கு தந்தை பாரதி, பாரதியார். சந்தக்கவி யாரு? சந்தக்கவி அருணகிரிநாதர். யாரு?
அருணகிரிநாதர். சந்தக்கவி அருணகிரிநாதர். சந்தக்கவி மாதிரியே சந்த கவிமணின்னு ஒன்று இருக்கு. சந்த கவிமணி யாரு? சந்த கவிமணி அவர் யாரு அப்படின்னா, அவரு தமிழ் அழகனார். யாரு? தமிழ் அழகனார். புரிஞ்சுதா? தமிழ் எங்கள் இளமைக்கு டேஷ் என்று பாரதிதாசன் பாடுகிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று பாரதிதாசன் பாடுகிறார். அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாரதிதாசன் பாடுகிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் என்று பாரதிதாசன் பாடுகிறார். அடுத்த கேள்விக்கு போலாம். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்தணும் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ் எங்கள் கவிதைக்கு வாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ் எங்கள் அசதிக்கு தேன், தமிழ் எங்கள் புகழுக்கு வேல், தமிழ் எங்கள் வாழ்வுக்கு ஊர், தமிழ் எங்கள் வளமைக்கு. வளமை அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். தமிழ் எங்கள் வளமைக்கு அல்லது வளர்ச்சிக்கு நீர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ன்னு சொல்றாரு. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். நம்ம வந்து லைன் பை லைனா கவர் பண்ண போறோம் இல்லையா. அதுல ஒரு புத்தக பின்பக்க வினாவை கூட நம்ம விட போறதில்லை. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவாக இருக்கும்? அசதியாக இருக்கும். அசதினா சோர்வு அப்படின்னு பேர். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஆப்ஷன் பி, நிலவென்று என்பது சரியான விடை. அடுத்தது பாடம் இரண்டு, தமிழ் கும்மி. தமிழ் கும்மி அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற பாடல். இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழில் மறுக்க முடியாத மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமை பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. சொல்லும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒவ்வொரு பாடத்துலையும் சொல்லும் பொருளும் இருக்கு. ஆழிப்பெருக்குன்னா என்ன? ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சிங்க. எல்லாமே நேரடியாகவே பொருந்திருக்கு. ஆழிப்பெருக்கு கடல் கோள். மேதினி என்றால் உலகம். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு என்றால் உள்ளத்தின் அறியாமை என்று பொருள். அடுத்த கேள்விக்கு போலாமா? 13வது கேள்வி. தமிழின் புகழ் எத்தனை திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்று பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். விட என்ன? எட்டு திக்கும். அப்படிதான், எட்டு திக்கும் அப்படின்னா நம்ம வழக்கமாக சொல்லுவோம், எட்டு திக்கும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். வெறும் மாணிக்கம் இல்லை, துரை மாணிக்கம். அவங்க அப்பா பேரு துரைசாமி. துரை மாணிக்கம் என்பது சரியான விடை. இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் ஏல அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு, இது யாருடைய இயற்பெயர்? அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு, இது வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர். வாணிதாசனுக்கு சிறப்பு பெயர் என்ன? வாணிதாசன் கவிஞரேறு. யாரு? கவிஞரேறு. புரியுதா? கவிஞரேறு. அடுத்தது ராஜகோபாலன். ராஜகோபாலன் ஓமை கவிஞர், அவரு தான் சுரதா. அவருடைய சிறப்பு பெயர் ஓமை கவிஞர், அவரு சுரதா. அடுத்தது வே சண்முக சுந்தரம். யார் இந்த வே சண்முக சுந்தரம்? வே சண்முக சுந்தரம் தான். அது யாருடைய இயற்பெயர்னா தமிழ் அழகனார். தமிழ் அழகனார். சரி, பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கவிஞரேறு என்று புகழப்படுபவர் வாணிதாசன். புலவரேறு என்று புகழப்படுபவர் யாரு? புலவரேறு. முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. புலவரேறு என்று புகழப்படுபவர் வரத நஞ்சையார். யாரு? வரத நஞ்சையர். நஞ்சையர், வரத நஞ்சையர். மொழி ஞாயிறு யாரு? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். கணிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கணிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல் அல்லாதது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் கொய்யாக்கனி அவருடைய நூல், பாவிய கொத்து அவருடைய நூல், நூராசிரியம் அவருடைய நூல். புரியுதுங்களா? அப்போ அவருடைய நூல் அல்லாதது தமிழ் இன்பம். தமிழ் இன்பத்தை எழுதியவர் யாருன்னு தனியாக கேள்வி கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ் இன்பத்தை எழுதியவர் ராப்பி சேது பிள்ளை அவர்கள். ராப்பி சேது.
பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் எது? பெருஞ்சித்திரனார் தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் தேன்மொழி என்கின்ற ஒரு இதழை நடத்தினார், தமிழ் சிட்டு என்ற ஒரு இதழை நடத்தினார், தமிழ் நிலம் என்ற ஒரு இதழை நடத்தினார். மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்த இதழ்களின் மூலமாக அவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய அவர் யார்? பெருஞ்சித்திரனார். யாரு? தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களின் மூலமாக தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் கும்மி கணிச்சாறு என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்கப்படுகின்ற கேள்வி, கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? கணிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்தது. கணிச்சாறு எது நிறைந்த பாடல்களை கொண்டது? கணிச்சாறு தமிழ் உணர்வு, இப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அப்புறம் இரண்டாவது பாடத்தின் புத்தக பின்பக்க வினாக்களை பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம்? தாய்மொழியில் படித்தால் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மேன்மை அடையலாம், சிறப்பு நிலையை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? மேதினா உலகம்னு அர்த்தம். ஜீரோ டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்து எனக்கும் கலிஃபோர்னியாவில் இருக்கிற என்னோட நண்பருக்கும் ஜீரோ டிஸ்டன்ஸ் தான். அப்போ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்துக்கு என்ன பெயர்? மேதினியின் பெயர். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொய்யகற்றும் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ, பொய்க்கூற்றல், பொய்க்கூட்டல் அகற்றும் அப்படிங்கிறது. நண்பர்களே, ஏன் சார் இந்த பிரித்து எழுதுகளாம் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, புக் பேக் க்வெஷ்சன்ஸ், நான் எந்த பாயிண்ட்டையும் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பாட்டிருக்கும், பாட்டிருக்கும். எட்டு திசை, எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. இந்த இத்து வந்துடும், எட்டு திசை. மூன்றாவது பாடம் வளர்க தமிழ். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வியந்து பாடுபவர் யார்? இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளும் கேட்டுருவாங்க. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார். அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கேள்வி, ரொம்ப உங்களை சுத்தல்ல விடுற ஒரு கேள்வி. என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற தொடரில் பாரதியார் யாருடைய தொன்மையை விதந்தோன்றுகிறார்? யாருடைய தொன்மையை விதந்து கூறுகிறார்? ஆச்சரியமா சொல்றாரு. இந்த கேள்விக்கு விட என்னன்னா, பாரத தாய், பாரத தாயை தான் அவருக்கு சொல்றாரு. என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினதாம் எங்கள் தாய், அவரு பாரத தாயை சொல்றாரு. அது தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக இருக்கின்றது அப்படின்னு புத்தகத்தில் இருக்கு. புரிஞ்சுதா? 31வது கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்ததிலேயே மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்ததிலேயே மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். பின்வருவனவற்றுள் எது முதலில் தோன்றியிருக்க வேண்டும்? கோழி முன்னாடி வந்துச்சா, முட்டை முதலில் வந்ததா அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் இது. பின்வருவனவற்றுள் எது முதலில் தோன்றியிருக்க வேண்டும்? முதல்ல இலக்கியம் தான் தோன்றும், அதுக்கு பிறகு தான் அந்த இலக்கியம் எப்படி இருக்கணும், எப்படி எழுதப்படணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே இலக்கணம். இப்போ முதலில் தோன்றியது இலக்கியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். இப்போ ஆ அப்படிங்கிறது வலது பக்கமாக தான் நம்ம அப்படியே இப்படி சுற்றி தான் எழுதுறோம் இல்லையா? ஆ, அதே மாதிரி ந அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, ந புரிஞ்சுதா? ஞ அப்படிங்கிறத வலஞ்சுழி. இடஞ்சுழி எழுத்துக்கள்லாம் என்னென்ன? ட அப்படிங்கிறது இடஞ்சுழி, இங்கே பாருங்க, இப்படி தான் நம்ம எழுதுறோம். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே எழுதப்படுகின்றன. தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது? மிக முக்கியமான கேள்வி, அடுத்து வரக்கூடிய ஒரு 5-6 கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலே இடம்பெற்றுள்ளது. தமிழ் நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் நாடு என்கின்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் என்ற சொல் எந்த நூலில் முதன் முதலில் இடம்பெற்றது? திருவாசகத்தில். திருவாசக மூவர் யாரு? திருவாசக மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார். அதில் தமிழன் என்ற சொல் யார் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. அப்பர், அப்பர்னா யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்தில் அது இடம்பெற்றுள்ளது. புரிஞ்சுதுங்களா?
உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா வீடியோ ரீவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க, டெஃபினட்டாக புரிஞ்சிடும். அடுத்த கேள்விக்கு போகலாம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? தமிழன், தமிழன் அதான் தமிழன். தமிழனுங்கிறது எதில் இடம்பெற்று நம்ம சொன்னோம்? தேவாரத்தில். யார் இயற்றி தேவாரம்? நாவுக்கரசர். நாவுக்கரசர் யார்? அப்பர். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, தமிழ்நாடுங்கிற சொல் முதன் முதலில் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம் இல்லையா. அந்த சிலப்பதிகார பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. அது வஞ்சி காண்டத்தில். மூன்று காண்டங்களால் ஆனது சிலப்பதிகாரம், புகார், வஞ்சி, மதுரை காண்டங்கள். இப்போ தமிழ்நாடு என்கின்ற சொல் சிலப்பதிகார பாடல் வஞ்சி காண்ட பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. 39வது கேள்வி. தமிழன் கண்டாய், தமிழன் கண்டாய் என்ற அப்பர் தேவாரத்தில் எந்த தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது? தமிழன் கண்டாய், அது தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ள அந்த தொடர் அப்பர் தேவாரத்தில் எந்த தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகம். ஆப்ஷன் ஏ, திருத்தாண்டகம். அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். தமிழ் ரொம்ப சீர்மை மிக்க மொழி. என்னது? சீர்மை மிக்க மொழி. எதையும் தாழ்த்தி கூறாது தமிழ். அக்ரிணை என்றால் அதுக்கு ஆப்போசிட்டு தாழ்திணை தான். மற்ற மொழிகள்லாம் அப்படி தான் சொல்லும் இல்லையா. ரிச் புவர் அப்படின்னு சொல்லும் இல்லை. ரிச்னா பெரிய வசதி உள்ள பணக்காரர், புவர்னா ஏழை அப்படின்னு அப்படி சொல்லும் இல்லையா. ஆனால் தமிழ் அப்படி சொல்லாது. அக்ரிணை என்பது சீர்மை, அதுக்கு ஆப்போசிட்டு அதுக்கு அக்ரிணை என்பது உயர்வு அல்லாத திணை என்று பொருள். அக்ரிணையை பிரித்தா என்ன செய்யும்? அல் திணை. புரியுதுங்களா? உயர்வு அல்லாத திணை. அதே மாதிரி பாகற்காய் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஒரு கசப்புக்காய். ஆனால் அந்த தமிழ் எப்படி சொல்லுது? இனிப்பு அல்லாத காய்னு சொல்லுது. பாகற்காய் எப்படி பிரித்து எழுதணும்னு கேட்பாங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 41வது கேள்வி. தமிழ் மொழி சீர்மை மொழியா? உண்மைதான். புதுமை மொழி உண்மைதான். வளமை மொழி உண்மைதான். வளர்மொழி உண்மைதான். அறிவியல் மொழி உண்மைதான். ஆமா, தமிழ் மொழி என்பது மேற்கண்ட அனைத்தும். மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு போன்ற பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. மா என்ற சொல்லுக்கு வேற பொருட்கள் பெரிய, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாமே மா என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருட்கள் ஆகும். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு. இயல் தமிழ். இயல் தமிழ் என்ன செய்யும்? இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்ன செய்யும்? இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் என்ன செய்யும்? உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அப்போ இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3-1-2. தமிழின் சிறப்பு பேர் என்ன? முத்தமிழ். 44வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது தமிழின் கவிதை வடிவங்களில் ஒன்றாகும்? கவிதை நிறையா இருக்குது. செய்யுள் இருக்குது, மரபு கவிதை இருக்குது, புது கவிதை இருக்குது. அது மாதிரி தமிழின் கவிதை வடிவங்களில் ஒன்று துளிப்பா. விடைனா துளிப்பா. நெல், வரகு ஆகியவற்றின் இலைப்பெயர் என்ன? நெல், வரகு ஆகியவற்றின் இலைப்பெயர் தாள். புரியுதுங்களா? சப்பாத்தி, கள்ளி, தாழை ஆகியவற்றின் இலைப்பெயர் மடல். கமுகு அதாவது பாக்கு இருக்கு இல்லையா, பாக்கின் இலைப்பெயர் கூந்தல். புரியுதுங்களா? பாக்கோட இலைப்பெயர் தான் கூந்தல். பனை, தென்னைலாம் ஓலை. கரும்பு, நாணல், அதெல்லாம் தோகை. புரியுதுங்களா? மல்லி, தழை. ஆள், அரசு, மா, பலா, வாழை, இலை. அகத்தி, பசலை, முருங்கை, இவையெல்லாம் கீரை. அருகு, கோரையெல்லாம் புல்லு. புலனம் என்ற தமிழ் சொல் குறிப்பது எதை? புலனம் அப்படிங்கிற தமிழ் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் தான் புலனம். ஃபேஸ்புக் முகநூல். ஓகே. 47வது கேள்வி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவை? வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவை? கலித்தொகை மற்றும் திருக்குறள். இதில் வேளாண்மை என்கின்ற அந்த சொல் இடம்பெற்றிருக்குது. 2000 வருஷமாக அந்த வேளாண்மைங்கிற சொல் புழக்கத்தில் இருக்குது. வேறு எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அந்த வார்த்தை இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், தாழ்னா தாழ்ப்பாளை சொல்கிறார் வள்ளுவர். இன்றைக்கு வரைக்கும் தாழ்ப்பாளுங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது. அப்போ தமிழ் ரொம்ப தொன்மையானது.
அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சங்க காலத்துல நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் 2000 வருடங்களாக இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நீடித்து கொண்டிருக்கும் சொற்கள் அது எந்தெந்த நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற அட்டவணை புத்தகத்துல 22வது பக்கமா ஏதோ ஒரு பக்கத்துல இருக்குது. இதை ஃபுல்லா தொகுத்து நம்ம ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃப், அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஸோ உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு ஒரு 4 தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது எதெல்லாம் கேட்கலான்னா, வேளாண்மை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம், உழவர் கேட்கலாம், அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா உலகம்ங்கிற வார்த்தை எதெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம், அப்படியே மருந்தும் முக்கியம்தான், மருந்து எந்தெந்த நூல்லாம் இடம்பெற்றிருக்கு, இது மாதிரி சில முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். புத்தக பின்பக்க வினாவிடை. தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, தொன்மைன்னா பழமை அப்படின்னு அர்த்தம். இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் ஆப்ஷன் பி. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஏற்கனவே இந்த கேள்வி நம்ம பார்த்தோம், பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் என்ன? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல மா என்றால் விலங்கு, சரியா? மாக்களை போன்றோர் அப்படின்னு வள்ளுவர் அடிக்கடி சொல்லுவார், விலங்குன்னு அர்த்தம். அடுத்தது கோடிக்கிழங்களை நிரப்புக. நம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ், அதான் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நேர்களின் நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். 56வது கேள்விக்கு போலாம் நண்பர்களே. உலக உயிர்களை, அதாவது 56வது கேள்வி பாடம் 4 கனவு பளித்தது. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? அவர் முதன் முதலில் அவர் செய்தவர் தொல்காப்பியர். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் 5 கலந்தது இவ்வுலகம் என்ற அறிவியல் உண்மையை குறிப்பிடும் முதல் தமிழ் நூல் எது? அதுவும் தொல்காப்பியம். அது எந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா, நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதலின். இது ஒரு தொல்காப்பிய பாடல், புரிஞ்சுதா? கடல் நீரானது ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என்ற அறிவியல் செய்தி பின்வரும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கேட்பாங்க. மிக முக்கியமான கேள்வி. எந்தெந்த நூலெல்லாம் இந்த சயின்ஸு, அதாவது இந்த அறிவியல் உண்மை இடம்பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும். முல்லைப்பாட்டு, பரிவாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை, இந்த எல்லா நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. சார் எப்படி சார் இந்த நூல்கள்லாம் ஞாபகம் வச்சுருது? இதுக்கு காலங்காலமாக எங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது எங்கள் வாத்தியாரெலாம் சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, முல்லை பறித்து, முல்லைன்னா முல்லைப்பூ, பறித்தலுக்கு இதுதான் இந்த ரீ தான், ஆனால் ஒரு ஷார்ட்கட்டுக்காக முல்லையை பறித்து திருடன்னா திருக்குறள் பாருங்க, காரில் ஏறி பாவையை சந்திக்க சென்றான். முல்லையை பறித்து திருடன் கார் ஏறி பாவையை பார்க்க சென்றான். 59வது கேள்வி. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்கின்ற அறிவியல் கருத்து ஔவையார் அவர்களுடைய பாடலில் இடம்பெற்றுள்ளது. என்ன பாடல் அது? ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி, புரிஞ்சுதுங்களா? இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் யாரு? அவர் நம் ஔவை, ஔவை பாட்டி. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, அதான் மழை என்ன செய்யும், மழை கடல் நீர்லேருந்து ஆவியாகி போய் தான் பெய்யுது அப்படிங்கிற இந்த அந்த தகவல் கார் நாற்பதில் உள்ளது. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மிக முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 10 என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் என்ன? 10 அந்த பாடல், 10 பாடல் என்னன்னா, நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. 62வது கேள்வி. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர்
அப்படிங்கிற இந்த செய்தி எங்கு காணப்படுதுன்னா நற்றிணையில் காணப்படுகிறது. ஆப்ஷன் பி, நற்றிணை என்பது சரியான விடை. 63வது கேள்வி, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காருன்னா கலீலியோன்னு சொல்லுவோம். அந்த கலீலியோவின் கருத்து சங்ககால எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து பின்வரும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ளது. அது எந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது தான் அந்த திருவள்ளுவ மாலை பாடல். அந்த பாடலை இயற்றியவர் யார்? திருவள்ளுவ மாலை வந்து நிறைய புலவர்களால் இயற்றப்பட்டது. அந்த பாடலை பாடியவர் கபிலர். பின் வருபவர்களில் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர் யார்? மேற்கண்ட அனைவரும் டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சிவன், இவங்க எல்லாருமே தமிழ் மொழியில் தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். கடைசி பாடம் இலக்கண பாடம், தமிழ் எழுத்துக்களில் வகையும் தொகையும். 6வகுப்பு இலக்கண பாடங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுடலாம். ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்ற வரையறைகள் எவ்வாறு அழைக்கப்படும், அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணிகிலக்கணம். நண்பர்களே, பொது தமிழ்லேருந்து 100 கேள்வி கேட்கப்பட இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து 35 கேள்வி வரும், சரிங்களா? உரைநடையிலேருந்து 30 கேள்வி வரும், அப்புறம் கடைசியில் என்னது செய்யுள்லேருந்து 35 கேள்வி வரும். செய்யுளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக டிஎன்பிஎஸ்சியில் செய்யுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 12th படிக்கணும், புரிஞ்சுதுங்களா? 6th to 12th படிக்கணும். அப்புறம் இது என்ன? இது வந்து இலக்கணம். இலக்கணம் வந்து 6th to 10th போதும்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் 12th வரைக்கும் படிச்சீங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி செய்யுள் இருக்கு இல்லையா, மன்னிக்கணும், இது வந்து உரைநடை, மாற்றி எழுதிட்டேன். இந்த 35 கேள்வி நல்லா கேட்டுங்க, இது வந்து இலக்கணம், இது வந்து இலக்கணம், இது வந்து உரைநடை, இது வந்து செய்யுள். செய்யுள் பொறுத்த வரைக்கும் 6th to 12th கண்டிப்பாக படிக்கணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6th to 10th படிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் 6th to 12th படிச்சிங்க. உரைநடை பொறுத்த வரைக்கும் 6th to 10th படித்தா போதும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6th to 12th படிச்சுடுங்க. 12th புக்கில் சிறப்பு தமிழ் புத்தகங்கள்லாம் இருக்குது. கடந்த இப்போ குரூப் 2 சிலபஸை வச்சுட்டு ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க இல்லையா, இப்போது நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க. இப்போ சமீபத்தில் குரூப் 1 எக்ஸாம் வந்தது. அந்த குரூப் 1 எக்ஸாம்லலாம் 12th தமிழ் புத்தகத்துலேருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? பத்திரிகை சம்பந்தமான கேள்விகள்லாம் அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. 68வது கேள்விக்கு போகலாம். எழுத்து என்பது எது? எழுத்து வரி வடிவமாக எழுதப்படுது மட்டும்தான் எழுத்து அப்படின்னா இல்லை, ஒளி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது, இது ரெண்டுமே எழுத்து தான். ஆகவே ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் எவை? சும்மா நான் வாயத்தில் அ இல்லையா, வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை உயிரெழுத்துக்கள். பின்வரும் எந்த செயல்பாட்டின் பொழுது ஆ முதல் அவு வரை, மன்னிக்கணும், ஆல அ முதல் அவு வரை 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. வாயை திறக்கும் பொழுது சில எழுத்துக்கள் வரும், அ, ஆ, உதறுகளை விரித்தல் இ, அப்போ உதறுகளை விரிக்கிறோம், உதறுகளை குவித்தல் உ, ஊ. அப்போது மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. உயிரெழுத்துக்களில் குறிலெழுத்துக்கள் 5, நெடிலெழுத்துக்கள் 7, சொல்லி பார்த்துங்க. ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, நொடிக்கவோன்னா நான் சொடக்கு, ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வளவு? அதுதான் ஒரு மாத்திரை. மாத்திரை என்பது எதை குறிக்கிறது? கால அளவை குறைக்கிறது. குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரைகள். பின்வரும் எந்த எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மெய் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை நாம் ஒழிக்கணும்னா உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இக்கு எங்கு சொல்லப்படுது? நெஞ்சாங்கூட்லையா? இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் 2 வகைப்படும், உயிர்மை குறில், உயிர்மை நெடில். இறுதி கேள்வி, பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. பழமொழியின் சிறப்பு என்ன? சுருங்க சொல்வது. நண்பர்களே, நான் முன்னாடியே குறிப்பிட்டது தான், இந்த 6th to 12th வரிக்கு வரி உங்களுக்கு கேள்வி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கு, இது எத்தனை வியூஸ் போகுது, எவ்வளோ டூரேஷன், எத்தனை எவ்வளோ நேரம் இந்த வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 6th to 12th நான் ஃப்ரீயாக பப்ளிக் மூலம் முடிச்சு தர போகிறேன்.
ஃப்ரீயாக பப்ளிக் மோட் முடிச்சு தருவேன். நீங்கள் ஒரு ஒரு நோட்டு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு எழுதி வந்தீங்கன்னா போதும். பொதுவாக தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு நோட்டு போடுங்க. இலக்கியத்துக்கு ஒரு நோட்டு, அதாவது உரைநடைக்கு ஒரு நோட்டு, செய்யுளுக்கு ஒரு நோட்டு, இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு போட்டுருங்க. மீண்டும் மற்றொரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.